Hello students, welcome to Shyni Max 8th Standard Max Chapter 1 Exercise 1.4 la third sum epdi solve pandradhu paakalam. Find the square of the following numbers. Adhaadu nammalku or number kuduthirupanga adoda square value enna nu kekkranga seringla. Okay, first subdivision solve pannidalam. Ipa 17 idoda square value kandupidikkanum. 17 square nale enadhu adoda power la nama 2 nu ezhudhikkanum. Okay, so ipo 17 square epdi ezhudalam? 17 into 17. ஓகே பவர்ல 2 இருக்கனால அந்த 2 டைம்ஸ் எழுதிக்கிட்டோம். எழுதிக்கிட்டு சென்டர்ல மல்டிபிள் சிம்பல் போட்டோம். ஓகேங்களா? இனிமே இந்த ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிரலாம். ஓகே எழுதிக்கிட்டேன். நெக்ஸ்ட் 77 சார் 49, இங்க 9 பேலன்ஸ் 4, 71 சார் 7, 7 கூட 4 ஆட் பண்ண 11, 17 சார் 7, 11 சார் 1. ஓகே நீ ஆட் பண்ணிரலாம். 9 அப்படியே எழுதிரலாம். 7 1 ஆட் பண்ண 8, 1 1 ஆட் பண்ண 2. அப்போ நமக்கு இந்த மல்டிபிள் பண்ணும்போது 289 கிடைச்சி. ஓகேங்களா? சோ இதுதான் 17 ஓட ஸ்கொயர் வேல்யூ. அப்ப இதுதான் நமக்கு ஆன்சரா இருக்கும். ஓகே செகண்ட் சப்டிவிஷன் 203 சொல்யூஷன். சோ இதுக்கு ஸ்கொயர் கண்டுபிடிக்க போறோம். அதனால இதோட பவர்ல 2 னு எழுதிக்கணும். இந்த மாதிரி பவர்ல 2 இருந்து அப்படினா இதே நம்பரை 2 டைம்ஸ் எழுதிக்கணும். சென்டர்ல மல்டிபிள் சிம்பல். ஓகேங்களா? சென்டர்ல மல்டிபிள் சிம்பல் இருக்கனால இந்த ரெண்டையும் நம்ம மல்டிபிள் பண்ண போறோம். இப்போ 33 சார் 9, 3 into 0 0 தான், 32 சார் 6. நெக்ஸ்ட் 0 into 3 என்னது? 0. 0 கூட இந்த நம்பரை மல்டிபிள் பண்ணாலும் 0 தான். நெக்ஸ்ட் 0 இன்ட்டு 0 0, 0 இன்ட்டு 2 0 தான். 2 3 சார் 6. நெக்ஸ்ட் 2 இன்ட்டு 0 0, 2 2 சார் 4. ஓகே இனிமேல் ஆட் பண்ணிடலாம். ஸோ இதை 9, 0 0 ஆட் பண்ணால் 0 தான். இனிமேல் 6 ஆட் பண்ணால் 12. அப்போ இங்கே 2 பேலன்ஸ் 1, இனிமேல் 1 அதை எழுதிருங்க. நெக்ஸ்ட் 4. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த ரெண்டு வேல்யூமே நம்ம மல்டிபிள் பண்ணும்போது 41209 கிடச்சிருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுதான் 203 ஸ்கொயர் வேல்யூ. அப்போ இதுதான் நம்மளுக்கு ஆன்சர். ஓகே தேர்ட் சப்டிவிஷன் 1098. ஓகே இதுக்கு ஸ்கொயர் கண்டுபிடிக்கணும். ஓகே சொல்யூஷன். ஸோ பவரில் நான் ஸ்கொயர் போட்டுக்கிட்டேன். ஓகே இந்த மாதிரி ஸ்கொயர் இருந்தாலே அதை ரெண்டு வாட்டி எழுதிக்கணும். சென்டரில் மல்டிபிள் சிம்பல். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிடலாம். 8 8 சார் 64. அப்போ இங்கே 4 பேலன்ஸ் 6 இங்கே எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் 8 9 சார் 72. 72 கூட இந்த 6 ஆட் பண்ணால் நம்மளுக்கு 78 கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த 8 நான் இங்கே எழுதிக்கிறேன். பேலன்ஸ் 7 அப்படி இருக்குது. நெக்ஸ்ட் 8 இன்ட்டு 0 என்னது? 0. 0 கூட 7 ஆட் பண்ணால் 7 தான். நெக்ஸ்ட் 8 1 சார் 8. ஓகேங்களா? நெக்ஸ்ட் 9 8 சார் 72. அப்போ இங்கே 2 பேலன்ஸ் 7 இங்கே எழுதிக்கிறேன். 9 9 சார் என்னது? 81. 81 கூட 7 ஆட் பண்ணால் 88 கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த 8 நான் இங்கே எழுதிக்கிறேன். ஓகே நெக்ஸ்ட் 9 இன்ட்டு 0 என்னது? 0. 0 கூட இந்த பேலன்ஸ் 8 ஆட் பண்ணேன்னா என்ன கிடைக்கும் 8 தான் கிடைக்கும். ஓகே நெக்ஸ்ட் 9 1 சார் 9. ஓகே நெக்ஸ்ட் 0 இன்ட்டு 8 என்னது? 0 தான். 0 இன்ட்டு 9 0. 0 இன்ட்டு 0 0 தான். 0 இன்ட்டு 1 என்னது? 0. 1 8 சார் 8. நெக்ஸ்ட் 1 9 சார் 9. 1 இன்ட்டு 0 0 தான். 1 1 சார் 1 தான். ஓகே ஆட் பண்ணிடலாம். ஸோ இங்கே 4 8 இன்ட்டு 2 ஆட் பண்ணால் 10. அப்போ இங்கே 0 பேலன்ஸ் 1. 7 1 ஆட் பண்ணால் 8. 8 கூட 8 ஆட் பண்ணால் 16. அப்போ இங்கே 6 பேலன்ஸ் 1. 8 8 ஆட் பண்ணால் 16. 16 கூட 8 ஆட் பண்ணால் 24. 24 கூட 1 ஆட் பண்ணால் 25. அப்போ 5 பேலன்ஸ் 2 இங்கே எழுதிக்கலாம். 9 9 ஆட் பண்ணால் 18. 18 கூட 2 ஆட் பண்ணால் 20. அப்போ இங்கே 0 பேலன்ஸ் 2. ஓகே இனிமேல் ஆட் பண்ணால் 2 தான். இந்த 1 அப்படி எழுதிருங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ இந்த ரெண்டையும் மல்டிபிள் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைச்சுனா 1 2 0 5 6 0 4. ஓகேங்களா? ஓகே அப்போ இதுதான் 1098 ஸ்கொயர் வேல்யூ. ஓகேங்களா? அப்போ இதுதான் நம்மளோட ஆன்சர். ஓகே இவ்வளோ தான் இந்த சம். இந்த சம் உங்களுக்கு கிளியர் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும் நம்புறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.